அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இரவு அரஃபாவுடைய சுன்னத்தான நோன்பை அவசியம் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வைக்க வேண்டும். காரணம், ஃபர்லான ரமலான் நோன்புக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று சுன்னத்தான நோன்புகளில் இது ஒரு முக்கியமான நோன்பு. முதல் நோன்பு ஆறு நோன்பு ரமலானுக்கு அடுத்து வரக்கூடியது, இரண்டாவது இந்த அரஃபா நோன்பு, மூன்றாவது முஹர்ரம் பிறப்பித்து வைக்கக்கூடிய ஆஷுரா நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் வருடத்தில் இந்த அரஃபா நோன்பும் ஆஷுரா நோன்பும் வைக்கிறார்களோ அவர்கள் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை பெறுவார்கள், மேலும் சென்ற வருட பாவமும் வரக்கூடிய வருட பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள். ஆக அனைத்து சகோதரர்களும் அவசியம் இந்த சுன்னத்தான நோன்பை வைக்க வேண்டும். இந்த நோன்புக்கு எப்பயும் போல நம்ம ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு நீண்ட நெடிய பெரிய சூரா ஓதி தஹஜ்ஜத்துடைய தொழுகையை மறவாமல் தொழுக வேண்டும். தொழுத பின்பு நீயத்துங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம படுக்கும் போது சுன்னத்தான இந்த நோன்பு வைக்க போகிறோங்கிற எண்ணத்தோடு தான் படுத்திருப்போம். ஸோ எந்திரிச்சு நம்ம நீயத்து சொல்ல மறந்தால் கூட தேவையில்லை, அதே போன்றமானது. எண்ணத்தை பொறுத்தே நீயத்தும் அமைகிறது. நம்ம திருப்திக்காக என்ன பண்ணலாம், ரம்ஜானில் சொன்ன அந்த வைக்கக்கூடிய அந்த நீயத்திற்கு பாருங்களேன், நீயத்து நபைத்து சோமாதி நன்ஹதாயி ஃபர்லி ரமலானாக அதே க்ஷணத்தில் இல்லா இத்தாலா. இந்த நீயத்தில் ரெண்டு விஷயத்தை மாற்றிக்கிங்க. ஃபர்லி ரமலானன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபர்லான மாசு, ஃபர்லான நோன்பு ரமலான் மாசம், இது சுன்னத்தான நோன்பு துல்ஹஜ் மாசம். ஸோ நியத்து நவைத்து சௌமாதின் அன் ஹதாயி சுன்னத்தி துல்ஹஜ் ஹதீஸ் அதில் இல்லா இத்தாலாம். இந்த அடிப்படையில் சொல்லிக்கலாம். தமிழில் இந்த முஹர்ரம் அரஃபா நோன்பு பொறுத்த வரைக்கும் துல்ஹஜ் பிறை ஒன்பதில் இந்த நோன்பை வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனதுக்கு திருப்தியான முறையில் துவா கேட்டுக்கலாம். நோன்பு திறக்கக்கூடிய நியத்துன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹும் அல்லக் சந்தூ அபிகா மந்தூ, அந்த நியத்து தான். இந்த நோன்புடைய காலத்தில் அதிகமாக நாம் கேட்கக்கூடிய துவா, யா அல்லா எங்களுக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு, எங்கள் மௌத்திற்கு என்ற துவாவை கேளுங்க. உலக முஸ்லீமான துவாவை புதுமைப்படுத்துங்க. உலகத்தில் நிலவக்கூடிய அனைத்து அரசியல் சூழல்களும் அனைத்து எதிர்வினையான சூழல்களும் மாற வேண்டும் என்ற நீயத்தோட இந்த நோன்பை வைப்போம். இது ரொம்ப வேல்யூபிளான நோன்பு. இன்ஷால்லா அனைத்து சகோதரர்களும் மறவாமல் வைங்க. இதோடைய பலனை கண்டிப்பாக அல்லாஹ் இரட்டிப்பாக தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.